ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி பூ டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மஞ்சள் கலர் ஒயரில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பூ போடுறதுக்கு ஒரு பூக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஒயர் தேவை. இந்த கூடை டார்க் கலர், அதனால் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். முத முதல்ல இந்த பூ போடுறவங்க இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு போட்டால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இந்த ஒயரை கொறுக்கலாம். இப்படி கொறுத்துருக்கேன். ரெண்டு ஒயரும் சமமாக தான் வரணும்னு இல்லை, இப்படி கொஞ்சம் பெருசுந்தினது மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேலே உள்ள ஒயரை இப்படி இதுக்குள்ளாடி கொறுக்கணும். கொறுத்து பக்கத்து நாட்டில் இப்படி சொருகணும். இந்த ஒயருக்கு நேராக மேலே இப்படியே கொறுத்து இந்த நம்ம வரைஞ்ச இந்த மூணாவது நாட்டில் இப்படி கிராஸில் கொறுக்கணும். இப்படி வரணும். இப்போ இதே ஒயரை இப்போ நம்ம கொறுத்த அதே ஹோல்லையே திருப்பியும் கொறுக்கலாம். திருப்பி இதுக்கு நேராக இந்த பக்கம் கொண்டு வரணும். திருப்பி இந்த ஒயருக்கு மேலே இப்படியே கொறுத்துட்டு இந்த மூணாவது நாட்டில் கிராஸில் கொண்டு வரணும். திருப்பி நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொறுத்த இந்த ஹோல்லையே திருப்பி இதை கொறுக்கணும். திருப்பி இந்த ஹோல்லையே கொறுத்து அதுக்கு நேராக இதில் கொண்டு வரணும். திரும்பவும் இதுக்கு மேலே கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கிராஸில் வரணும் ஒயரு. இப்போ இந்த ஒயரை இதுக்கு கீழே இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்ட இந்த ஒயரையும் இந்த நாட்டில் இப்படியே உள்ளே கொண்டு வரலாம். நமக்கு இப்போ ஒரு ஃப்ளவர் கிடச்சிட்டு நாம் உள்ளாடி விட்ட இந்த ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருகி விட்டுறணும். கூடை கொஞ்சமாக இப்படி வளைச்சி இந்த நாட்டு தெரியும்படியாக வச்சுட்டு இந்த சென்டரில் உள்ள நாட்டில் சொருகணும். அப்படியே பக்கத்தில் உள்ள நாட்டிலையும் சொருகிடலாம். அதே மாதிரி இந்த ஒயரையும் சொருகி விட்டுருவோம். இப்போ நம்ம சொருகி விட்டாச்சு, பூ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சொருகினதில் பேலன்ஸ் உள்ள ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பூ போட்டு அழகான கூடை ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கூடை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி டிசைன் போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி பிளெயின் கூடை நம்ம செய்கிற போது அதுக்கு மேட்சிங் கலராட்டி இந்த மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா கூடை பார்க்க நல்லா அழகாக இருக்கும். எல்லோரும் போட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.